சப்பாத்தியே ரொம்ப சிம்பிளா தண்டை வச்சு இந்த மாதிரி சைடிஷ் செஞ்சு கொடுங்க சூப்பரான இருக்கும் அதே நேரத்துல ரொம்ப ஹெல்தியா இருக்கும் இப்ப வாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த ஹெல்தியான சூப்பரான டேஸ்டான தண்டங்கீரையில செய்யற சைடிஷ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வெல்கம் டு சாட்சி சமையல் ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான கடாயா பார்த்து எடுத்து வச்சுக்கரலாம் அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கீரை செய்யும் போது கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி செய்யுங்க அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் என்ன நல்லா காஞ்சதும் இதுல ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ரெண்டு கிட்ட மிளகாய் வத்தல் அடுத்து ஒரு ரெண்டு கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் எடுத்து சும்மா ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் பாருங்க இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல நான் இன்னைக்கு ஒரு ஒரு கப் அளவு கிட்ட வேர்க்கடலை எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த வேர்க்கடலையே நம்ம இதுல சேர்த்துக்கரலாம் வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்க கொண்ட கடலை தட்டப்பயிறு பட்டாணி இது எல்லாமே சேர்த்துக்கலாம் எது சேர்த்து பண்ணாலுமே சூப்பரா இருக்கும் அதே நேரத்துல நமக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இதையும் போட்டு அந்த வெங்காய கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நான் இன்னைக்கு ஒரு ஒரு கட்ட அளவுக்கு தண்டங்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதுல போட்டுக்கரலாம் இப்போ கிளறி எதுவுமே விடாம மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு ஓபன் பண்ணி அந்த வெங்காயம் கூட இந்த கீரை நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கரலாம் இதெல்லாம் பாருங்க சூப்பரா இது நல்லா கிளறி வந்துருச்சு இந்த டைம்ல இதுல இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் கீரை பொரியல் செய்யும் போது எப்பவுமே தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை எனக்கு கீரையில இருந்தே நமக்கு தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும் அதனால தண்ணி எதுவும் சேர்த்துக்காதீங்க இப்ப பாருங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட சுருளு சுருள வதக்கி விட்டுட்டு சப்பாத்திக்கு சோப் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்டடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த தண்டங்கிய சைடிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்